வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த 5 ஆண்டுகளாக நான் 1800 பதிவுகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது. நீங்கள் சொன்ன தேதியில் தான் பணவரவு வருகிறது, நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்களில் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது, ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள். நீங்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள். நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்று மதத்தினரும் கூறியுள்ளார்கள். இந்த ஜோதிடத்தை அறிவியலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது, எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும். இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவியலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன். அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவியலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன். அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட். அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள், பணமாகவோ பொருளாகவோ. அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது, அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம். நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள். கடந்த 5 வருடமாக 6 வருடமாக நீங்கள் சந்திச்சிங்க பாருங்கள், 7.5 அதில் கூட இவ்வளோ உங்களை வாட்டில் சனி இப்போ தான் போட்டு சும்மா தலையிலே அடிக்கிறோம், ஓங்கி ஓங்கி விழுது, குடும்ப பாரம் வந்து சுமக்க முடியல, தள்ளாடுறீங்க. பிறகு இந்த மாதம் புத்திரபாகியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாகியம் ஏற்படும், திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஏற்படும், வெளிநாடு பிரயாணம் வெளிநாடு உத்தியோகம் போகிறவங்களுக்கு ஏற்படும். 29 ஜூன்லேருந்து சம்பளமே வராது. காதல் கனிய வேண்டும் என்ற ஜாதகத்துக்கு கனியும், திருமணம் நடக்க வேண்டும் என்ற ஜாதகத்துக்கு இந்த டைமில் நடக்கலைன்னா எப்பவும் நடக்க போகிறது இல்லை, நடந்துடும். ஆணாக இருந்தால் பெண்ணால் ஆதாயம் அடைவதற்கும் பெண்ணாக இருந்தாலும் ஆணால் ஆதாயம் அடைவதற்கும் வாய்ப்புண்டு. சில முறை தவறிய பாலியல் உறவுகள் பாலியல் ரீதியான உறவுகள் ஏற்பட வாய்ப்புண்டு. உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only hat-trick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது குரோதி வருடம் ஆடி மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு 1 மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன். காலம் 16 ஜூலை 2024 செவ்வாய்க்கிழமை காலை 11:17 AM முதல் 16 ஆகஸ்ட் 2024 வெள்ளிக்கிழமை 7:42 PM வரை. மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும். இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள். அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும். என்ன மகர ராசி அன்பர்களே, 7.5 நாள் சனி இன்னும் விட்டப்பாடு இல்லை, 3ஆம் இடத்து ராகு, ஏதோ தைரியம் இருக்குது. ஆனாலும் ரவாக்கு சனி கோப்ப கலைக்கும் அப்படின்னா உங்கள் செட்டப்பை பூரா கலைச்சிரும். ஆமாம், செட்டப்பை மாற்றி கெட்டப்பை மாற்றி அப்போ ஆத்தா வச்ச பேரை மாற்றி பார்த்து புட்டேன் அஸ்ட்ராலஜி. ஓகே இல்லே தான் நியூமராலஜி, அந்த மாதிரி தான், எதுவுமே ஓகே இல்லை. ஆனால் எல்லாமே கெஞ்சி கெஞ்சி, முன்னாடி பழகாதவங்க கூட இப்போ உங்களுக்கு வந்து உங்ககிட்ட வந்து கொஞ்சம் கனிவாக பேசுகிறாங்க, அது உங்களுக்கு மனசு ஆறுதலாக இருக்குது. விட்டு போன உறவுகள், தாய் வழி உறவுகள் கொஞ்சம் நல்லா மீண்டும் துளிர் விடுது. மீண்டும் அவர்களோடு சேர்ந்து நீங்கள் வந்து பயணிப்பதற்கும் வாழ்வதற்கும் வழிவகை செய்கிறது. வாழ்வதற்கும் பயணிப்பதற்கும் வழிவகை செய்கிறது. அவை எல்லாமே நன்றாக இருக்கிறது, அதெல்லாமே நல்லா இருக்குது. அதனால் வேண்டி இந்த மாதம் எப்படி நீங்கள் ஓட்ட போகிறீங்க அதை முதல்ல சொல்லிடுறேன். 7.5 நாள் சனியில் கூட இல்லாத அளவுக்கு, கடந்த 5 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு கடுமையான மென்டல் டார்ச்சரில் உட்காந்துருக்கிறீங்க. எப்பத்தில் இருந்தால் நோட் பண்ணிக்கிங்க, நோட் பண்ணுங்கள். கடந்த 29 ஜூன் 2024 7.5 நாள் சனி இப்போ முடிய போகுதுன்னு எல்லாரும் எழுதிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் 2025 மார்ச்சோடு முடியுது, அதில் ஒரு 3 இதில் ஒரு 6 9 மாதம் தானே. கடந்த 5 வருடமாக 6 வருடமாக நீங்கள் சந்திச்சிங்க பாருங்கள், 7.5 அதில் கூட இவ்வளோ உங்களை வாட்டில் சனி இப்போ தான் போட்டு சும்மா தலையிலே அடிக்கிறோம், ஓங்கி ஓங்கி விழுது,
குடும்ப பாரம் வந்து சுமக்க முடியல, தள்ளாடுறீங்க. தலை தனியாக போய் விழுந்துருமா, தலை தனியாக கட்டாயிடுமா? ஆ என்னடா இது, இன்னும் வந்து தலை மாற்று அறுவை சிகிச்சை இன்னும் வந்து பிரபலமாகலையே, ஏழைகளுக்கெல்லாம் கிடைக்கிற மாதிரி ஆகலையே. ஐயோ என்னடா இது, தலை தனியாக கீழே தொங்கிடும் போல இருக்குது என்ற அளவுக்கு பாரம். நீங்கள் 100 கிலோன்னாக்கா 1000 கிலோ வெயிட்டு வச்சா என்ன ஆகும், பூமிக்குள்ளே போயிடுவீங்க. அது கூட பரவாயில்ல, 1000 கிலோ வெயிட்டு வைக்கிறான் தலை மேலே, அப்படி இருக்குது. ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை. உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன் தான் செய்து தருகிறேன். இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன். 7 கோள்களுக்கு என்று 7 பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலே வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது. அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன, ஜோதிடம் வேதத்தின் கண் என்று. இந்த 7 கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள். அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி, நல்ல திருமண யோகம், நல்ல குழந்தை பாக்கியம், நல்ல வீடு மனை வாகன யோகம், சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும். நன்றி. அதனால் குடும்ப சுமை, பொருளாதார சுமை, குடும்ப உறுப்பினர்கள் செய்யும் செலவினால் சுமை, இத்தனைக்கும் இடையில் எப்படி தப்பிப்பீங்க? எப்படி? தைரியம் புருஷ லட்சணம். உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. அப்படி தப்பிக்கிறீங்க, அப்படி சொல்லணும் ஜோசி, என்ன சும்மா கிள்ளுக்கிறியா? அதனால் சொந்தம்லாம் சதறி போச்சு, குடும்பம்லாம் சதறி போச்சு. கடந்த 2 வருஷம் 2022 ஜனவரிக்கு மேலே படை மாண்டு போச்சு. ஆக 22 ஜனவரி 23 ஜனவரி வரலும் படை மாண்டு போச்சு, மாண்டு சாம்பலாகி போச்சு. சகோதரம் போயிட்டான், அண்ணன் போயிட்டான், தங்கச்சி போயிட்டா, அம்மா போயிட்டா, ஆத்துக்காரன் போயிட்டான், ஆத்துக்காரி போயிட்டான், எல்லாம் போய் நிராயுதபாணியாக நிற்கிறீங்க. நிராயுதபாணின்னா ஆயுதமே இல்லை, உங்கள் முன்னாடி உள்ளவங்க எல்லார்கிட்டையும் ஆயுதம் இருக்குது, உங்களை தற்காத்து கொள்வதற்கு ஆயுதமே இல்லாமல் நிற்கிறீங்க. மனிதனுடைய ஆயுதம் என்ன? பேங்க் பேலன்ஸ் என்ற பொருளாதாரம், உடல்நலம் என்ற அதை அந்த பேங்க் பேலன்ஸ் உருவாக்குவதற்கு உடல்நலம், இது ரெண்டும் போச்சு. இதுதான் படை மாண்டது. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் நிமித்தலான்ற நம்பிக்கை. ஒளி ஒளிமயமான எதிர்காலம் உங்கள் மகர ராசிக்காரர் கண்களில் புலப்படுகிறது. அப்படி வருது, இப்படி சொல்லணும்மா ஜோசியம் சொன்னா. ஆக இந்த மாதம் ஃபுல்லாக தைரியத்தை வச்சியும் முயற்சியை வச்சியும் அதன் மூலம் சேமிப்பில் இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து செலவு பண்ணி தான் உங்கள் மாத தேவைகளை பூர்த்தி செய்ய போகிறீர்கள், போகிறீர்கள், போகிறீர்கள். இப்படி 3 முறை சொல்லணும், சொன்னால் அது நடந்துடும் அப்படின்னு எனக்கு வானமண்டல தகவல் வருது அப்படின்னு விஷயம். பிறகு இந்த மாதம் புத்திரபாகியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாகியம் ஏற்படும், திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஏற்படும், வெளிநாடு பிரயாணம், வெளிநாடு உத்தியோகம் போகிறவங்களுக்கு ஏற்படும். 29 ஜூன்லேருந்து சம்பளமே வராது. ஆமாம், அது முன்னாடி ஒழுங்காக கொடுத்துருந்தாங்க. ஆமாம், முதலாளி அம்மா இப்போ அதையும் கட் பண்ணுறாங்க. முதலாளி ஐயா, முதலாளி அம்மா அதுவும் கட் ஆகுது. வேலை மட்டும் வந்து வாங்கிக்கிறாங்க, சம்பளம் நாளைக்கு தரேன், நாளனி தரேன். விநாயகர் வந்து சனீஸ்வரன் சொன்ன மாதிரி தான், நாளை வாங்கல், நாளை வாங்கல், நாளை நாளை நாளைன்னு போதும். அதன் பிறகு இது ஒரு பக்கம்னாலும் வேறு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஆமாம், தானாக பெண்கள் வந்து ஆண்கள் மேலே விழுது, தானாக ஆண்கள் மேலே பெண்கள் விழுவோம், பெண்கள் மேலே ஆண்கள் விழுவோம். அது ஒரு பக்கம் நடக்குது. சில்மிஷாதிபதி, அப்படி ஒரு சில்மிஷாதிபதி இருக்குது. காதல் காமம் அது வேறு தலைவிரிச்சாடு, அது வேறு டிபார்ட்மெண்ட், இது வேறு டிபார்ட்மெண்ட், அது வேறு டிபார்ட்மெண்ட். மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும். இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள். அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும். அதனால் நல்ல அழகு கண்ணுக்கு மனைவி இருந்தால் நல்ல காமத்தில் முத்தெடுக்கிற காலம்தான் இது, இல்லையா? ஆமாம், திருமணம் கடந்த உடலுறவு, அது என்ன திருமணம் கடந்த உறவு? உறவுன்னா என்ன, தொட்டுக்காமல் பேசுவீங்களா? தொட்டுக்கிட்டு தானே பேசுவீங்க, அதுதான் உடலுறவுன்னு சொல்லணும். அதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. காதல் கனிய வேண்டும் என்ற ஜாதகத்துக்கு கனியும், திருமணம் நடக்க வேண்டும் என்ற ஜாதகத்துக்கு இந்த டைமில் நடக்கலைன்னா எப்பவும் நடக்க போகிறது இல்லை. ஆமாம், நடந்துடும். ஆமாம், இப்போ நடக்கலாம், எப்பவும் நடக்காது, அவ்வளோதான். அப்படி பிடிச்சிக்கணும் ஜோசியன்னா, அப்படி தான் அனுபவம் பேசுது. பலவிதமான முயற்சிகள் செய்து இந்த மாதத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். கொஞ்சம் சேமிப்பு கரையும், ரைட். நகை கொண்டு போய் அடமானம் வச்சு அதில் இந்த மாதத்தை வந்து பூர்த்தி செய்வீங்க.
அடுத்தது முத்தான நாலு பலன் கேட்டுக்கோங்க. 6 ஜூலை 2024 முதல் 31 ஜூலை 2024 பயங்கரமான காமம் ஏறுது, தலைக்கு ஏறுது, மூளையில் அடிக்குது காமம், அப்படி துள்ளி குதிக்க ஐயோ கட்டி பூடி கட்டி பூடி, ஓ கண்ணே பெண்ணே அண்ணே, கண்ணே பெண்ணே அம்மே அண்ணே அண்ணே கண்ணே அண்ணே, அப்படி போது நெருப்பு காம ஜுவாலை எரியுது. எங்கே எரியுது, எங்கே எரியணுமோ அங்கே எரியுது, தலையில் எரியுது, தலையிலிருந்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரை எரியுது, ஆணுக்கும் பெண்ணுக்கும் அப்படி இருக்குது. அதுதான் 6 ஜூலை 2024 முதல் 31 ஜூலை 2024. அதை தனியாக வைக்கணும், தண்ணியை வந்து ஊற்றி தனியாக வைக்கணும் அந்த காம தீயை. பிறகு பிள்ளைகள் நல்வாழ்வுக்கு, அவர்களை வெளிநாடு அனுப்புவதற்கு, அவர்களுடைய வாழ்வின் வந்து உத்தியோக முன்னேற்றத்துக்கு, தொழில் முன்னேற்றத்துக்கு, கல்வி முன்னேற்றத்துக்கு ஒரு தொகை செலவிடப்படும். ஒரு பெரிய மனிதர்கிட்டருந்து உங்களுக்கு வந்து ஒரு தொகை கிடைக்கும். ஆணாக இருந்தால் பெண்ணால் ஆதாயம் அடைவதற்கும், பெண்ணாக இருந்தாலும் ஆணால் ஆதாயம் அடைவதற்கும் வாய்ப்புண்டு. சில முறை தவறிய பாலியல் உறவுகள், பாலியல் ரீதியான உறவுகள் ஏற்பட வாய்ப்புண்டு. அடுத்தது 12 ஜூலை 2024 டு 26 ஆகஸ்ட் 2024, இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்? சில பேருக்கு கரைச்சி தேவை ஏற்படும், சில பேருக்கு ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கும், பெண்களுக்கு வந்து பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கும், ஆண்களுக்கு வந்து தலைவலி இருக்கும், அடுத்தது முகவலி இருக்கும், பல்வலி இருக்கும், இதெல்லாமே வரும். காணி நிலமாவது வாங்கினையா, இனிமேல் நமக்கு இந்த பூமியில் வந்து ஒரு சென்ட்டாவது இருக்கணையா, அங்கே ஒரு டென்ட்டு கட்டாக போட்டுக்கிட்டாவது வாழணையான்ற ஒரு முடிவு எடுக்கிறீங்க. 12 ஜூலை 2024 முதல் 26 ஆகஸ்ட் 2024 வரை ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் கொஞ்சம் நல்ல வருமானம் வரும். அது பண்ணுறவங்களாக இருந்தால் புதுசாக போய் இறங்க முடியாது, இல்லைனா புதுசாக இறங்கினாக்கா இதுக்கப்புறம் கற்றுக்கிட்டு பண்ணுவீங்க எதிர்காலத்தில். பிறகு 19 ஜூலை 2024 டு 22 ஆகஸ்ட் 2024, மீண்டும் சொல்கிறேன், 19 ஜூலை 2024 முதல் 22 ஆகஸ்ட் 2024 ஷேர் பிஸ்னஸ், ஸ்பெக்குலேஷனு, கொடுக்கல் வாங்கல், மார்க்கெட்டிங் பிஸ்னஸ்ஸு, விளம்பரதார, ஆமாம் விளம்பரம் பண்ணி கூவி கூவி விற்கிறது பொருள், இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஷேரில் அளவறிஞ்சு பண்ணால் ஒரு சின்ன அமௌண்ட்டு 5 தொகையில் எடுத்துக்கலாம். பிறகு 31 ஜூலை 2024 டு 24 ஆகஸ்ட் 2024, இப்போ தான் அந்த காமத்தி கொஞ்சம் லைட்டாக இறங்குது, அந்த காம பிசாசு உங்கள் தலையிலேருந்து இறங்குது, உடம்புல இருந்து ஃபுல்லாக இறங்குது, இறங்க வேண்டிய இடத்துலேருந்து இறங்குது. பிறகு அபாடா, நம்ம வாழ்க்கையில் இந்த 30 நாள் நடக்கிறது சொல்லிட்டாரேடா அப்படின்னு அப்படியே என்ன நினச்சி அப்படியே தியானம் பண்ணுறீங்க, தியானம் பண்ணுறீங்க, அப்படியே கை கூப்பி வணங்குறீங்க மேருஜி அப்படின்னு. பிறகு அத்துடன் இந்த மாதம் நிறைவடைகிறது. பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 8 ஆண்டுகளுக்கு மேலாக பணவரவு நாட்களும் சந்திராஷ்ட நாட்களும் தரப்படுகிறது. அதை நீங்கள் மட்டும் எடுத்து அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி, இதுதான் இந்த ஒரு மாதத்திற்கான மகராசென்பர்களுக்கான குரோதி வருடம் ஆடி மாதம் மாத ராசி பலாப்பலன்களை கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் குறித்த துல்லிதமான தேதி மாத வருடங்களோடு கூறினேன். நன்றி, வணக்கம். விதி மதி கதி, விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது, அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம். மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம், விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி, நேமாலஜி, வாஸ்து சாஸ்திரம், ஹீப்ரூ பிரிமிடிவ் மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம். ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கெட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம். அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களா மாற்றலாம். அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும். ஒவ்வொரு ராசி மேஷராசி முதல் மீனராசி வரையிலும் அந்தந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன். அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயுள் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி. ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள். அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும், நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும். அதனால தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள். அப்படி என்றால் அஞ்ஞானிகள் நிலை என்ன? அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள். அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் 2.5 நாட்கள் வரும். அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்ட நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது, எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது,
எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது. அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது, சர்வம் சந்திர கலாபித்தம். சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம். அப்படி என்றால் மதியின் மயம், சந்திரன் என்றால் மதி. உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு. அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும். யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும். யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே 3, 6, 8, 12 கூடையவர்கள் மாரகாதிபதி திசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும். இப்படி தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது. மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர் கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. அட்ரஸ் குவாலிட்டி காம்ப்ளெக்ஸ், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், நியூ நம்பர் 45, வால் நம்பர் 12, அருணாச்சலம் ரோட், சாலிகிராமம், சென்னை 93. ஃபோன் 0442376072. கான்டாக்ட் 9952959962, 9840957612. வெப்சைட் www.sreemehru.org.